அன்னை மரியா, நாம் ஜெபிக்கும் கன்னிமரியாவின் ஜபமாலையை கிபி 1214 புனித சாமிநாதர் வழியாக அன்னை மரியா திருச்சபைக்கு வழங்கினார். அக்காலத்தில் ஆல்பி ஜென்சியன்ஸ், அதாவது நன்மைக்கொரு கடவுள் தீமைக்கொரு கடவுள் உண்டு என்றும் இயேசு ஒரு மனிதன் மட்டுமே எனும் தவறுகளை கொண்ட தப்பறை கொள்கை என்ற முரண்பாட்டு கொள்கையினர் மனம் மாறி திருச்சபைக்கு திரும்பி வர வேண்டும் என்று புனித சாமிநாதர் ஜெபித்து வந்தார். எனவே பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு காட்டுக்குள் சென்று பாவிகள் மனந்திரும்ப ஜெபித்தார். 3ஆம் நாள் இவரது ஜப தவத்தின் விளைவால் உணர்வற்ற நிலையில் இருந்தார். அப்பொழுது அன்னை மரியா புனித சாமிநாதருக்கு காட்சி தந்து முரண்பாட்டு கொள்கையினரை எதிர்கொள்ளும் கருவியாக ஜபமாலையை கற்றுக் கொடுத்தார். அன்றிலிருந்து தனது வாழ்நாள் முழுவதும் புனித சாமிநாதர் ஜபமாலையின் முக்கியத்துவத்தையும் வலிமையையும் பலனையும் லூயிஸ் நகர மக்களுக்கு உருக்கமுடன் எடுத்து கூறினார். ஏறக்குறைய அனைவரும் ஜபமாலையை ஏற்றுக்கொண்டனர். தங்கள் தவறான கருத்துக்களை மாற்றிக்கொண்டனர். விரைவில் நகரில் ஒரு பெரிய முன்னேற்றம் காணப்பட்டது. மக்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். தங்களது பழைய தீய பழக்கங்களை விட்டுவிட்டனர். ஜபமாலையின் மகிமையை பற்றி அன்னை மரியா பலருக்கு தோன்றி விளக்கியுள்ளார். ஜபமாலையை முழுமையாக எல்லா மறையுண்மைகளையும் தியானித்து ஜெபிக்கும் பொழுது எனக்கும் இயேசுவுக்கும் ரோஜாக்களை கோர்த்து கிரீடமாக கொடுக்கிறீர்கள் என்றும் கூறியுள்ளார். படிப்பறியாத பாமர மக்கள் தாவீது எழுதிய 150 திருப்பாக்களையும் ஜெபிக்க முடியாத வேளையில் கன்னிமரியா கொடுத்த ஜபமாலை பேருதவியாக இருந்தது. ஜபமாலையில் நான் ஜெபிக்கும் 150 அருள் நிறைந்த மரியாயே ஜபம் 150 திருப்பாக்களை ஒத்ததாக அமைந்திருப்பதை நாம் கருத்தில் கொள்வது நல்லது. 1571 துருக்கியருக்கு எதிரான லெப்பாந்தோ கடற்போரில் கிறிஸ்துவர்கள் வெற்றி பெற்றதன் நினைவாக திருத்தந்தை 5ஆம் பயஸ் வெற்றியின் அன்னை விழாவை ஏற்படுத்தினார். இந்த வெற்றி அன்னையின் உதவியை வேண்டி வத்திக்கான் புனித பேதுரு பேராலய சதுக்கத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் ஜபித்த தொடர் ஜபமாலையின் விளைவாக கிடைத்ததாக நம்பப்படுகிறது. 1573 திருத்தந்தை 13ஆம் கிரிகோரி இவ்விழாவின் பெயரை திரு ஜபமாலையின் விழா என்று மாற்றினார். இந்த விழாவை உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அக்டோபர் முதல் ஞாயிறு அன்று கொண்டாடும் வகையில் 1716ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் கிளமன் இதை ரோமைய பொது நாட்காட்டியில் இணைத்தார். 1913 போர்ச்சுக்கல்லில் ஃபாத்திமா நகரில் காட்சியளித்த அன்னை மரியா தன்னை ஜபமாலை அன்னை என்று அறிமுகம் செய்து கொண்டார். அதே ஆண்டில் திருத்தந்தை 10ஆம் பயஸ் ஞாயிறு திருவழிபாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதத்தில் இந்த விழாவை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மாற்றினார். 1969 திருத்தந்தை 6ஆம் பவுல் இந்த விழாவின் பெயரை ஜபமாலை அன்னை விழா என்று மாற்றினார். விவிலியத்தின் வழிவந்த அடிப்படையான நம்பிக்கை ஜபம் ஜபமாலை ஆகும். இதன் மறை உண்மைகளை தியானிக்கும் போது இறை அருள் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்கின்றது. அன்னையின் பரிந்துரையால் ஜபமாலையின் வழியாக இயேசுவோடு ஒன்றிணைகின்றோம். ஜபமாலை நம்மை பாவ சூழ்நிலைகளிலிருந்து காக்கும் வல்லமை கொண்டது. நம்மை ஆபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் தீய ஆவியின் சூழ்ச்சிகளிலிருந்தும் காப்பாற்றும் சக்தியாக விளங்குகின்றது. மகிழ்ச்சி மறையுண்மைகளை தியானிக்கும் போது இறை மகிமை, இறை அன்பு, இறை மகிழ்வு நம்மை தழுவிக் கொள்கின்றன.
துயர மறையுண்மைகளை தியானிக்கும் போது இறைவனின் அன்பையும் தியாகத்தையும் பாடுகளையும் மீட்பையும் உணர்ந்து அவரின் அன்பின் ஆழத்தை அனுபவிக்க முடிகிறது. இறை நம்பிக்கை வல்லமை, வாழ்வில் நம்பிக்கை, துன்பத்தில் ஆதரவு, துயரத்தில் தேறுதல், நோயில் சுகம், தனிமையில் துணை, தோல்வியினால் தளராமை, வேதனையில் சாதனை போன்ற வரங்கள் கனிய காணலாம். இதனால் இறை நம்பிக்கை மேலோங்குகிறது. மகிமை மறையுண்மைகளை தியானிக்கும் போது இயேசுவின் உயிர்ப்பில் வெளிப்பட்ட இறை மகிமை நம்மை மகிழச் செய்கிறது. ஒளியின் மறையுண்மைகளை தியானிக்கும் போது இயேசுவின் அருள் பணியும் அவர் தம் தோழமையும் நற்செய்தியும் நாம் அவரை பின்பற்றி வாழ தூண்டுகிறது. சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி இம்மண்ணில் இறையாட்சி மலரவும் ஜபமாலை சிறந்ததொரு கருவியாக இருக்கிறது. லூர்து நகரில் பெர்னதத்திற்கு தோன்றிய அன்னை ஜபமாலையின் உன்னதத்தை உலகம் அறிந்திடச் செய்தார். இன்னும் டொமினிக் சாவியோ, தொன்போஸ்கோ போன்ற புனிதர்கள் ஜபமாலையின் பக்தியை போற்றி வளர்த்தார்கள். புனித பியோ தினமும் பல மணி நேரம் ஜபமாலை செய்வதில் செலவிட்டார். இன்றும் உலகமெங்கும் கோடிக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜபமாலை ஜபித்து பயன்பெறுகிறார்கள். நாமும் நமது அன்றாட வாழ்வில் ஜபமாலையின் வழியாக மறை உண்மைகளை தியானித்து இறைவனோடு ஒன்றிணைய முயற்சி செய்வோம். ஜபம். ஆண்டவரே, வானதூதர் அறிவித்ததால் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதரானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைவோமாக. ஜபமாலை அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்துருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். புனித ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.